வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட தோட்டத்தில் இரு பாம்புகள் விளையாடி கொண்டிருக்கிறது போல கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் புதுசாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கூடையாவது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கலாம். இல்லை வீடு வந்து புதிதாக கட்டலாம், இல்லை திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் வந்து கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிகுறி. கவனமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்களை வந்து பொறுத்து நிதானமாக நல்லா விசாரித்து உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே படபடன்னு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின் நாட்களில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி தரும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, யோசித்து பண்ணியிருக்கலாம், இதை விசாரித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு தவறுகள் செய்கிறீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த நீங்கள் இப்போ செய்யக்கூடிய செயல்கள்னால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதோட உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்துட்டு நீங்கள் இந்த என்ன செயலை அப்போது நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த செயலை ரொம்ப கவனமாக செய்யணும், ரொம்ப ஆராய்ஞ்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல வருமானம் வரும், நல்ல லாபம் வரும்னு இப்போ சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் அதனால் ஏதோ உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுக்கு திருப்தினா மட்டும் அதில் வந்து நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதுவே வந்து பாம்பு வந்து உங்களை வந்து கொத்துற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகி போயிடும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அதுவே வந்து பாம்பு வந்து உங்கள் மேலே வந்து ஊர்ந்துட்டு போகுது, ஆனால் எதுவுமே பண்ண கிடையாது உங்களைய. அந்த மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும், நீங்கள் இது வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவினுடைய அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தான் கனவுகள் வந்து அறிவுறுத்தும். ஆனால் அந்த கனவுகளோட அர்த்தத்தை சரியான முறையில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அதனால் இந்த கனவுகள் வந்து எவ்வளவு நாட்களில் நமக்கு பலிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அடுத்து தொடர்ந்து பாருங்கள். அதுக்கான பதில்களை நான் சொல்கிறேன். நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான். மனிதர்களில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க.
கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டா பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து 1 வருட காலத்துக்குள்ளே பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பலிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணியிலிருந்து அதிகாலை இந்த 3 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க, ஒரு நாளிலோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிருன்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும் போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்சிமம் 1 வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.